இவ்வாரம் உங்களோடு இணைகின்றார் டாக்டர் அஜ்மல் ஹசன். இவ்வாரம் அவர் எடுத்திருக்கும் தலைப்பு சொட்டு கட்சி. பொதுவாக இதை பலராலும் நினைப்பது இந்த உணவு ஏழைகளின் உணவு என்று நினைத்தாலும் அதன் மருத்துவ மகத்துவத்தை நீங்கள் விளங்கினீர்கள் என்றால் தினமும் உங்கள் உணவாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். இது பற்றிய பல மருத்துவ குணங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களோடு இணைகின்றார் டாக்டர் அஜ்மல் ஹசன். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி டிவி நேயர்களே, இன்று உங்கள் எல்லோரிடமும் ஒரு விசேடமான ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரியுமான ஒரு தலைப்பின் கீழ் ஒரு விடயத்தை விளக்க முன் வந்திருக்கின்றேன். ஜி டிவியின் ஸ்தாபகரான வைஸ் ரசான் சகோதரர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தலைப்பிலே உங்கள் எல்லோரிடமும் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதைட்டு சந்தோஷமடைகின்றேன். அதாவது இன்று நான் உங்கள் எல்லோரிடமும் கதைக்கப் போகின்ற விடயம் தண்ணீரில் ஊற வைத்த சோறு. தண்ணீர் சோறு என்று சொல்வார்கள். இது எங்களுடைய ஒரு பாரம்பரியமான, அதாவது இந்திய இலங்கை மக்களிடையே ஒரு பாரம்பரியமான உணவு. ஆனால் இன்றுள்ள தலைமுறையினருக்கு இந்த தண்ணீரில் ஊற வைத்த சோறா எனும் போது ஏதோ ஒரு ஏழைகளின் சாப்பாடு, அல்லது இது ஒரு வறிய மக்களின் சாப்பாடு, இதனை எமக்கு சாப்பிடலாமா, இதனை சாப்பிட்டால் தடிமண் வருமே என்ற ஒரு எண்ண கருவைத்தான் முன்வைப்பார். உண்மையில் இது ஒரு பிழையான கருத்து. நான் இன்று இந்த தண்ணீரிலே ஊற வைத்த சோறிலே உள்ள மருத்துவ ரீதியிலான விஞ்ஞான ரீதியிலான விடயங்கள் பலவற்றிலிருந்து சுருக்கமாக எடுத்த ஒரு பகுதியை உங்களுக்கு விளக்கலாம் என தகவல்களோடு வந்திருக்கின்றேன். இதனை நீங்கள் அறிந்து கொண்டால் நான் நினைக்கின்றேன் யாருமே இதனை விட்டுவிட விரும்ப மாட்டீர்கள். நாங்கள் இந்த தண்ணீர் சோறிலே முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதிகள் 4-5 தான் இருக்கின்றது. அதாவது தண்ணீரிலே ஊற வைக்கப்படுகின்ற ஊறிய சோறு, எலுமிச்சம் சாறு அல்லது ஊறுகாய், சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல் அல்லது தேங்காய் பால், அடுத்தபடியாக உப்பு, இவைதான் இவற்றிலே வரக்கூடியவைகள். மேலதிகமாக பச்சை மிளகாயையும் நாங்கள் சேர்த்துக்கொள்கின்றோம். இந்த 4-5 உணவு கூறுகளில் இருக்கின்ற உடலுக்கு ஆரோக்கியமான விடயங்கள் என்ன, அவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் ஊற வைத்த சோறு சமைப்பதற்காக வேண்டி நாங்கள் பிரதானமாக எடுக்கக்கூடியது சோறை ஊற வைக்கும் பகுதி, நீரிலே ஊற வைப்பது. இந்த நீரிலே நாங்கள் இந்த சோற்றை ஊற வைக்கும் போது ஒரு பாக்டீரியா உருவாகின்றது. இந்த பாக்டீரியாவிலே விட்டமின் B12, அதாவது இந்த விட்டமின் B12 என்பது உங்களுடைய உடம்புக்கு ஒரு மிகவும் தேவையான ஒரு விட்டமின். இந்த விட்டமின் குறைபாடு ஏற்படும் என்றால் இரத்த சோகை, அதாவது குருதி போதா தன்மை ஏற்படலாம், அனீமியா என்ற கண்டிஷன் ஏற்படலாம். ஆகவே அனீமியா ஏற்பட்டால் அது எவ்வகையான சிக்கல்களை எங்களுக்கு தரும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அதனை தடுக்கக்கூடிய ஒரு இலகுவான வழியாக இந்த விட்டமின் B12 போதுமான அளவு நாங்கள் வழங்குவதும் முக்கியம். மற்ற உணவுகளிலே அடங்கக்கூடிய இரும்பு சத்தும் எங்களுக்கு உள்ளெடுக்கப்பட வேண்டும். அத்தோடு இந்த விட்டமின் B12 எங்கள் உடம்பில் போதுமான அளவு சேர வேண்டும். இதனை இந்த சோற்றின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அதாவது டயபெட்டிக் நோயாளிகளில் விட்டமின் B12 குறைபாடு ஏற்பட ஒரு காரணமாக மெட்ஃபோமின் பாவிக்கப்படும் போது ஏற்படலாம். அவர்களிலும் இந்த விட்டமின் B12 மிக முக்கியமானதாக அமைகின்றது.
அவர்களில் இந்த விட்டமின் பி12 குறைபாடு ஏற்படும் போது டயபெட்டிக் நியூரோபதி என்ற கண்டிஷன் நரம்புகள் பாதிக்கப்படக்கூடிய தன்மை ஏற்படும். ஆகவே இரத்தத்தையும் நரம்புகளையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த பி12 எங்களுக்கு அவசியமாகின்றது. மேலதிகமாக இந்த விட்டமின் பி2 எங்களுக்கு போதுமான அளவு இருக்கும் போதுதான் எங்களுடைய ஆளுமை சிந்தனா சக்தி என்பன சீராக தொழிற்படும் என்றும் புதிதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சோறு மட்டும் கூட இவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக சேர்க்கக்கூடிய ஒன்று சின்ன வெங்காயம் அல்லது சிறிய வெங்காயம், அதாவது பம்பாய் வெங்காயம் என்பது இதில் சேர்க்கப்படுவதில்லை. அதனை விட மருத்துவ குணமானது இந்த சின்ன வெங்காயத்திலே காணப்படுவதனால் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்ப்பது தான் நல்லது. இந்த சின்ன வெங்காயத்திலே உள்ள சக்திகளை நாங்கள் பார்த்தால் இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். இது எங்களுடைய உடம்புக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பாட்டுக்கு மிகவும் பிரயோசனமாக அமைகின்றது. கேன்சர் ஏற்படுவதை கூட ஒரு தடுக்கும் சக்தி இந்த வெங்காயத்திலே காணப்படுகின்றது. சீனியின் அளவை ஓரளவு குறைக்கும், பாக்டீரியாக்களுக்கு எதிராக தொழிற்படும், சமிபாட்டை சீர் செய்யும், மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படுவதை கட்டுப்படுத்தும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வெங்காயமானது கொழுப்புகளையும் அதே நேரத்தில் இரத்த கட்டிகள் உருவானால் அவற்றையும் கரைத்து விடும் தன்மையை கொண்டுள்ளதாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். ஆகவே இது போன்ற இந்த பிளாக்ஸ் தடைகளை நீக்கக்கூடிய சக்தி வெங்காயத்தில் இருப்பதனால் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய தன்மையும் காணப்படுகின்றது. ஆகவே இது பல வகைகளும் எங்களுக்கு பிரயோசனப்படக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமானதாக காணப்படுகின்றது. இதில் விட்டமின் ஏ, சி, கே, பீட்டா கேரோட்டீன் என்ற பகுதிகள் காணப்படுகின்றன. இது கொலஸ்ட்ரோலை குறைப்பதற்கு உதவும். அதே நேரத்தில் உடற்பருமனை குறைக்கவும் இந்த பச்சை மிளகாய் துணை செய்யும். சளித்தன்மையை குறைக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் எலுமிச்சை சாறு இதில் சேர்க்கின்றோம். இந்த எலுமிச்சை சாறுக்கு பதிலாக சிலர் அதாவது ஊறுகாயை பயன்படுத்துவார்கள். ஊறுகாயை பயன்படுத்துவது அவ்வளவு பொருத்தமானதாக இல்லை. ஏனென்றால் இரண்டுக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. இந்த எலுமிச்சம் சாறிலே உள்ள போஷணை மட்டங்கள் எங்களுக்கு தேவையானதை விட இந்த ஊறுகாயிலே கூடுதலான அளவு அமிலத்தன்மையும் அந்த உப்புத்தன்மை கூடுதலாக காணப்படுகின்றது. இந்த கூடுதலான உப்பை எங்களுடைய உடம்பிலே சேர்த்தக்கூடிய நிலையிலே அது உடம்புக்கு நல்லதாக இல்லை. அதே நேரத்தில் இந்த ஊறுகாயை வெறுமனே நாங்கள் வாயில் இடும்போது பல்லிலே படும்போது பல் மிளிர்களை பாதிக்கக்கூடியதாக இருப்பதனால் இடைக்கிடையே அல்லாதே தொடர்ந்தும் நாங்கள் இந்த ஊறுகாய் பாவிப்பதை தடுத்து கொள்ள வேண்டும். இந்த எலுமிச்சம் சாற்றிலே விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக உள்ளவற்றை நாங்கள் மேலும் எலுமிச்சம் சாறானது சிறுநீர் கல்கள் உருவாவதை கூட தடுக்கக்கூடிய ஒரு பங்களிப்பை செய்கின்றது. குருதியில் சீனியின் அளவை குறைக்கக்கூடிய முடியும். அதனால் சமிபாட்டை சீர் செய்யக்கூடிய தூண்டக்கூடியதாக இருக்கும். உடற்பருமனை கட்டுப்படுத்துவதிலும் இது உதவும். விட்டமின் சி, கல்சியம், ஃபோலேட் என்பன இந்த எலுமிச்சம் சாற்றிலே காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் உப்பை பாவிக்கின்றோம். இந்த உப்பு சாதாரணமாக நாங்கள் இன்று எல்லோரும் பழகியுள்ளது இந்த உப்பு டேபிள் சால்ட், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட இந்த பவுடர் வகை போல் காணப்படுகின்ற உப்பை தான் பாவிக்கின்றோம். இந்த உப்பிலே 98% சோடியம் குளோரைட் என்பது மட்டும் காணப்படும். சில இன்னும் மேலதிகமான எடிட்டிவ்ஸ் ஒரு சிறு பதி காணப்படும். இந்த உப்பிலே இந்த சோடியம் மட்டும்தான் எங்களுடைய உடம்பை சேர்கின்றது. ஆனால் நாங்கள் பாரம்பரியமாக முன்பெல்லாம் பாவித்த உப்பிலே சோடியம் குளோரைட் தவிர வேறு அதாவது மெக்னீசியம் போன்ற பகுதிகளில் பிரயோசனமான பகுதிகளில் காணப்பட்டன. இப்போது அவை இல்லை. ஆகவே இதனை எங்களுக்கு ஈடு செய்ய சாதாரண உப்பை பயன்படுத்துவதை விட இந்துப்பு அல்லது ஹிமாலயன் சால்ட்டை நாங்கள் பயன்படுத்தினால் ஹிமாலயன் சால்ட்டிலே இந்த சோடியம் குளோரைட் மட்டுமல்ல
அதில் மெக்னீஷியம் அதுபோல் கால்சியம் அயன் என்பனவும் காணப்படுகின்றன. இந்த மெக்னீஷியம் எங்களுக்கு அன்றாடம் வேறு உணவுகளிலிருந்து கிடைக்காமல் போனால் அல்லது கிடைப்பது குறைவென்றால் இதனால் சில சிக்கல்கள் உடம்புக்கு ஏற்படலாம். ஆகவே இந்த உப்பின் மூலம் எங்களுக்கு தேவையான மெக்னீஷியத்தை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்துக்கு உகந்தது. ஏனென்றால் இந்த மெக்னீஷியம் மற்றும் 300க்கு மேற்பட்ட நொதிய செயல்பாடுகளுக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. அவற்றில் முக்கியமாக இந்த எங்களுடைய குருதி நாளங்களிலே ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மையை சரியாக செய்து கொண்டு போவதற்காக வேண்டி இந்த மெக்னீஷியம் தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த மெக்னீஷியம் குறைபாடு ஏற்படும் போது அதிக கூடுதலான குருதி அமுக்கத்தை தூண்டக்கூடியதாக கூட இருக்கின்றது. அதே நேரத்தில் இதயத்தின் படபடப்பையும் கூட்டக்கூடியதாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த மெக்னீஷியம் குறைபாடு ஏற்பட்டால். ஆகவே இதனை நாங்கள் இந்துப்பை எடுக்கும்போது அந்த வகையிலும் அது பிரயோஜனமாக அமைகின்றது. ஆகவே இந்த ஊற வைத்த சோறிலே நீங்கள் தேவையான அளவு இந்துப்பை சேர்த்துக்கொள். அடுத்ததாக தேங்காய் பால் அல்லது தேங்காய் துருவல். தேங்காய் என்பது ஒரு அற்புதமான ஒரு உணவின் ஒரு பங்கு. இதனை நாங்கள் உணவில் எடுக்கும்போது நாங்கள் இதனுடைய பெருமதி தெரியாமல் தான் நாங்கள் இதனை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உண்மையாக இவற்றின் பெருமையை நீங்கள் தெரிந்தால் அதிசயித்து போவீர்கள். இதில் என்னென்ன உடலுக்கு தேவையான பகுதிகள் காணப்படுகின்ற என்று நாங்கள் பார்த்தால், சிறிது அதாவது பாரிய அளவில் இல்லை, தேவையான அளவிலே கொழுப்பு காணப்படுகின்றது, புரதம் காணப்படுகின்றது, கார்போஹைட்ரேட், விட்டமின் சி, இரும்பு சத்து, ஃபோலேட், மெங்கனீஸ், செலனியம், மெக்னீஷியம் என்பன எல்லாம் காணப்படுகின்றன. ஆகவே இதிலே எங்களுக்கு மிகவும் பிரயோசனமான சில சில பகுதிகள், அதாவது எங்களுக்கு பொதுவாக கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட் என்பன பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதிலே காணப்படுகின்ற மெங்கனீஸ் என்பது, செலனியம் என்பன, அடுத்தது கொப்பர், தாமிரம் அல்லது செம்பு என்று சொல்வார்கள், இவையும் காணப்படுகின்றன. இவற்றினால் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நலன்களை அநேகமாக எல்லோருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அதாவது நாங்கள் மெங்கனீஸ் என்பதை எடுத்துக்கொண்டால் மூளை நரம்பு செயற்பாடுகள், பாலியல் ஹோமோன்களின் செயற்பாடுகள், கல்சியம் உடம்பிலே உறிஞ்சப்படுவதற்கான ஒத்துழைப்பை வழங்குவது, உடலிலே சீனியை கட்டுப்படுத்துவது, இவற்றுக்கு இந்த மெங்கனீஸ் என்ற பகுதி உதவுகின்றது. இதனை நாங்கள் தேங்காயிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக செலனியம். அதாவது இந்த செலனியம் என்ன செய்யும் என்றால் வயதோடு இருக்கக்கூடிய வயோதிப தோற்றம் ஏற்படுவதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த செலனியம் கொண்டுள்ளது. அதுபோல் மன அழுத்தங்கள் ஏற்படுவதையும் இது கட்டுப்படுத்துவதாக இருக்கின்றது. நோய் தொற்றுகள் ஏற்படுவதையும் குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் இந்த தாமிரம் கொப்பர் என்று சொல்லக்கூடிய பகுதி உடலில் இரும்பு சத்து அயன் ஆத்துறிஞ்சலை கூட்டக்கூடியதாக இருக்கின்றது. வன்கூட்டு தொகுதியை கெட்டிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. வன்கூட்டு தொகுதியை கெட்டிப்படுத்துவதன் போது இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எங்களுடைய வன்கூட்டு தொகுதி சாஃப்ட் ஆகக்கூடிய தன்மை ஒன்று இருக்கின்றது. இது பல சிக்கல்களை எங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி, அதாவது முற்று முழுதாக இல்லாமாக்குவது அல்ல, அதனை மிகவும் மோசமான நிலைக்கு இட்டு செல்லாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகின்றது. இதய நரம்புகளுடைய செயற்பாடு, குருதி கலன்களுடைய செயற்பாடு, நோய் எதிர்ப்பு மண்டலம். ஆகவே நேயர்களே, இந்த தண்ணீரில் ஊற வைத்த சோரின் மாத்திரத்தை பற்றி நீங்கள் இப்போது எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆக இவ்வகையான ஒரு உணவை தவறவிடுவது உங்களுக்கு உண்மையிலேயே ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரும் நட்டமாக இருக்கும். ஆகவே இதனை நீங்கள் முடிந்தவரை உங்களுடைய வாழ்க்கையிலே சேர்த்து கொள்வது முக்கியமானது. இதை விட நீங்கள் இன்னொரு தவறை செய்யலாம். இதனை விடும்போது, அதாவது காலையிலே உள்ள ஒரு உணவு வேலைக்காக வேண்டி நீங்கள் பேக்கரியிலே வாங்கக்கூடிய உணவு வகைகளை பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கலாம். அவ்வகையான உணவு வகைகளிலே போஷணை மட்டங்கள், அதாவது அதிக வெப்பநிலையிலே சிதைவடைந்து அவற்றிலே போஷணை மட்டங்களை எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இரசாயன சேர்மானங்கள் அங்கே காணப்படும். அவை அச்சொட்டாகவே உணவுடன் உங்கள் உடம்பை சேரும்.
ஆகவே உங்கள் உடம்பிலே நோயை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளை உள்வாங்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வைகளை விட்டுவிட்டு அவற்றுக்கு பணமும் செலுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு சுமையையும் உருவாக்கி கொள்ளுங்கள். ஆகவே உங்களுக்கு தேவையான அளவு இந்த தண்ணீர் சோற்றை நீங்கள் இரவு உணவுடனே அதனை தயார் செய்து விடும்போது ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஒரு இலாபத்தை தருவதோடு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதனால் அனாவசியமான வைத்திய செலவையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது உங்கள் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்.